ஓம் நம சிவாய ஓம் கங் கணபதியே நமக வணக்கம் அன்பு நேர்களே நான் ஜோதிட ஜெய்முருளி ஃபைன் டூ வாயிலாக பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரங்க அதில் முதல் பாதம் மட்டும் மேஷராசியில் வந்து அமருங்க மூணு பாதம் வந்து ரிஷபராசியில் வந்து உலா வருங்க இந்த நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் இயற்கையில் சிவனருள் பெற்ற நட்சத்திரம் இந்த சூரியனுங்க உங்களுடைய ஆரம்ப திசை பார்த்தீங்கன்னா சூரிய மகாதிசையில் உங்கள் வாழ்க்கை வந்து தொடருங்க அதில் வந்து பாதங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு பாதங்கள் மாறும் உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் வாழ்வில் எந்த சூழ்நிலை வந்து நீங்கள் மாட்டிக்கொண்டாலும் அதில் நீங்கள் வந்து கையாண்டு அதுலேருந்து வெளியே வருவீங்க உங்களுடைய உயர்ந்த குணம் வந்து உங்களுக்கு நிதானமான சி சிந்தித்து உங்களுடைய செயல்களை வெற்றி பெறுவீங்க பிறர்கள் வந்து உங்கள் மேலே வந்து நம்பிக்கை வைப்பாங்க உங்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் தலைகணம் வரும் முன்கோபம் வந்து அடிக்கடி வருங்க ஆளும் தன்மை வந்து எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் பேசும் திறன் அதிகமாக இருக்கும் உங்கள் கிட்ட நீங்கள் எப்படின்னா இந்த சூடான உணவு மேலே கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய தோற்றம் கம்பீரமாக இருப்பீங்க இந்த எண்ணங்கள்லாம் ஏன் உங்களுக்கு வருதுன்னா இயற்கையில் சூரியன் பார்த்தீங்கன்னா ராஜகிரகம் அவர் வந்து அரசு அரசாங்கத்தை வந்து குறிக்கிறவருங்க அந்த காரகத்துவம் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தின் வழியாக உங்களுடைய வழியாக உங்களுக்கு வருங்க அது ஸோ இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப அந்த அட்மின் பவர் வந்து அதிகமாகவே அவங்களுக்கு கிடைக்குங்க இவங்களுடைய குடும்ப உறவு பலன் எப்படின்னா அப்பா மீது ரொம்ப அன்பாக இருப்பாங்க பாசம் அதிகமாகவே இருக்கும் கோபம் வந்து அவங்க மேலே கொஞ்சம் வரும் தான் ஆனால் இவங்களுடைய தலைமையில் தான் இவங்க குடும்பம் வந்து வழி நடக்குங்க இவர் சொல்கிறத அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் கேட்பாங்க இவங்களுக்கு ஏற்படும் நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வருங்க மஞ்சக்காமலை நீரிழவு இந்த சுவாச பிரச்சனைகளாக வரும் தொண்டை சம்பந்தமான நோய்களும் இவங்களுக்கு வருங்க கார்த்திகை நட்சத்திர வேலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சுரங்கம் அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க அக்னி அதான் அந்த சுரங்கம் அக்னி எல்லாமே அந்த ஹீட் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து இவங்க வேலை செய்வாங்க இவங்களுக்கு வந்து இலக்கியம் பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஒரு இதுக்குள்ள ஒரு குழுல வந்து ஆலோசகராக இருப்பார் புகைப்படம் எடுக்கிறது அதாவது ஃபோட்டோகிராஃபர் அந்த தொழில் இவங்களுக்கு ரொம்ப வரும் கவர்மெண்ட் ஜாப்பில் இவங்க வந்து தாராளமாக பணி செய்வாங்க இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பு வந்து எப்போதுமே இருக்கும் வெளிநாடு வந்து போயிட்டு அங்கே போய் செட்டில் ஆகாமல் இங்கே வந்து அவங்களுடைய சொந்த ஊரில் வந்து தான் அவங்க வந்து செட்டில் ஆவாங்க இவங்களுடைய பண வரவு பார்த்தீங்கன்னா மே மேக்சிமம் அரசு வழியில் தாங்க இவங்களுக்கு ஆதாயம் உண்டு கையில் வந்து பணப்புழக்கம் வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்ய கூடியவை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த நட்சத்திர நாள் வரக்குள்ள நீங்கள் வந்து கடன் அடைச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக அடைஞ்சி போகும் உங்களுடைய பூமி பூஜை வந்து நீங்கள் போடலாம் வீட்டு நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா அன்றைக்கி பால் காய்ச்சலாம் கொடுத்துனோம் போகலாம் உங்கள் நட்சத்திர தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னி பகவான் உங்கள் நட்சத்திர மிருக வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் ஆடுங்க உங்கள் நட்சத்திரத்தோட முதல் பெயர் எழுத்துகள் எப்படி ஆமினா ஆ இ உ ஏ ஆ அந்த மாதிரி முதல் எழுத்துகள் வந்து பேர் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய நட்சத்திர கணம் பார்த்தீங்கன்னா இரட்சச கணம் உங்கள் யோனி பார்த்தீங்கன்னா பெண் மரம் வந்து உங்களுக்கு வந்து அத்தி மரம் வருங்க உங்கள் நட்சத்திர மரம் அதே மாதிரி பஞ்சபூதத்தில் வந்து உங்களுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நெருப்பு உங்களோட பட்சி மயில் அதாவது உங்கள் நட்சத்திர பட்சின்னு சொல்லுவாங்க அது வந்து மயில் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தோட நவரத்தினம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் புஷ்ப ராகம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் மாணிக்கம் கல் வச்சு மோதிரங்களை வந்து நீங்கள் அணிகிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்வது ரொம்ப சிறப்புங்க நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி மலை முருகன் அதாவது கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமி மலை முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் உங்கள் நட்சத்திர நாளில் வரக்குள்ள உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயில் உங்கள் ஊரில் உள்ள சிவன் கோயில் அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வந்து அர்ச்சனை வந்து உங்கள் பேரில் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்புங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் விசாகம் புனர்பூசம் போரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க என்னுடைய வாழ்த்துக்கள் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு நன்றி வணக்கம்